एवरीवन இன்னைக்கு வீடியோல பன்னீர் ரோஜா இந்த மாதிரி ஆரோக்கியமா வளர்க்கிறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம் அதுக்கான டிப்ஸ் நான் என்ன நான் உங்களுக்கு நான் சொல்றேன் என்னோட சேனலை புதுசா பார்க்கறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஆல் கொடுங்க அப்பதான் என்னோட வீடியோஸ் ডেইলি அப்லோட் போது உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பன்னீர் ரோஜா ஆல்ரெடி இத பத்தி வீடியோஸ் ஒன்னு போட்டுருக்கேன் அதுல புதுசா பார்த்த ஒருத்தர் கேட்டிருந்தாங்க பன்னீர் ரோஜா எந்த பேக்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதோட பேக் பாத்தீங்கன்னா 15 into 15 இன்ச் பேக் சோ அதல நான் வந்து நான் பன்னீர் ரோஜா வச்சிருக்கேன் இதோட பாட்டிங் மிக்ஸ் சேம் தான் இது நான் நெசரில வாங்குறது ஒரே ஒரு கிளையா தான் வாங்கி இருந்தேன் சொல்லிருக்கேன் நானு சோ ஓவர் வெயிட் ஆனதால அம்மா வந்து செங்கல் வச்சிருக்காங்க இது எல்லாத்துலயே இதோட செடி ஃபர்ஸ்ட் பாத்துருங்க எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க அதுக்கு அப்புறம் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ண நான் சொல்றேன் பாத்தீங்களா இதுதான் இப்ப இருக்கிற கரண்ட்லி செடி இது சோ இதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணேன்றது முதல்ல நான் சொல்றேன் प्रीवियस வீடியோல இதுக்கு என்னெல்லாம் போடலாம்ன்றத பத்தி நான் சொல்லிருப்பேன் அதுல வந்து இதோட இந்த கிளைகள் எல்லாமே சின்ன சின்ன ஷூட்ஸா தான் காமிச்சிருப்பேன் அதாவது துளிரா காமிச்சிருப்பேன் மெயின் பிரான்சஸ் இங்க காமிச்சிருப்பேன் நான் இதுல வந்து சாரி இந்த பிரான்ச் இல்ல பாத்தீங்கன்னா மூணு பட்ஸ் இருந்தது அது பூத்து நான் டெட் டெட் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் பாருங்க சின்ன சின்ன துளிர் வர ஆரம்பிச்சிருது சோ 1 2 3 கீழே இருக்கு அது எந்த அளவுக்கு வளரும் தெரியல பட் இருந்தாலும் அது வேண்டாம் சோ அதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெம்ம நான் காட்டும்போது இந்த ஷூட்ஸ் இந்த கிளைகள் எல்லாமே சின்ன சின்ன துளிரா நான் காமிச்சிருப்பேன் பார்க்காதவங்க प्रीवियस வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும் இது வந்து ஒரு 2 வீக்ஸ் கல்லாமே இந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆயிருக்கு பாருங்க இந்த ஸ்டெம் விட இந்த துளிர் எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு பாருங்க பக்கத்துல இருக்கிற பாருங்க கிளைகள் கரெக்ட்டா என்னோட ஹெட்க்கு வந்து டச் ஆகுது இது சோ அந்த ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா பட்ஸ் இருக்கு பாருங்க லீவ்ஸும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஹெல்தியா இருக்கு பாருங்க இதுவும் பூச்சி தாக்குதலான अफेக்ட் ஆச்சு இதுக்கு வந்து நான் ஸ்ப்ரே பண்ணனும் சொல்லியிருக்கேன் பஞ்சகாவியா சொல்லிருப்பேன் நான் சோ இதுக்கு ஃபாலோ பண்ண டிப்ஸ் பாத்தீங்கன்னா அதேதான் வெர்மி கம்போஸ்ட் 2 டேஸ் ஒன்ஸ் அவ்வளவுதான் இதுக்கு வந்து இந்த அளவுக்கு ஆரோக்கியமா வளரணும்னா இப்ப மீன் அமிலம் நாம் ஸ்ப்ரே பண்ணலாம் அது எந்த அளவுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணன்றது இப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி ஸ்ப்ரே பண்ணனும்ன்றது சோ இதுதான் பஞ்ச மீன் அமிலம் இது பக்கத்துல இருக்க நர்சரில இருந்து எனக்கு கிடைச்சது இது வந்து இதோட ரூபீஸ் பாத்தீன்னா 70 ரூபீஸ் தண்ணில அழிஞ்சிடுச்சு இதுதான் இதுல வந்து நான் ஒரு மூடி எடுத்துர்க்கேன் மீன் அமிலம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மூடி அளவே நான் எடுத்துப்பேன் இது வந்து 5 லிட்டர் தண்ணில வந்து நம்ம டைலூட் பண்ணலாம் இதோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா ஜாக்ரி வெல்லம் ஸ்மெல் வரும் நமக்கு ஏனா வெல்லத்துல தான் வந்து இது தயார் பண்றாங்க நம்மள வீட்லயே வந்து இது ரெடி பண்ணலாம் அது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன் இது எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு சோ இதுதான் இன்னைக்கு நீங்க நான் ஸ்ப்ரே பண்றேன் சோ இதுதான் இது வந்து 2 லிட்டர் ஸ்ப்ரேயர் இது நான் வந்து கரெக்ட்டா 2 லிட்டர்ஸ் எடுத்துர்க்கேன் கொஞ்சம் கம்மியா எடுத்துர்க்கேன் ஏன்னா இது உள்ள வந்து நம்ம கேப் போடும்போது தண்ணி வந்து வெளியில வந்துரும் சோ அதனால நான் வந்து 2 லிட்டர்ஸ் கரெக்ட்டா எடுக்கல இந்த அளவுக்கு தான் எடுத்துர்க்கேன் நம்ம ஸ்ப்ரேயர் வந்து 4-5 வெரைட்டிஸ் வருது நம்ம இது வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸி சோ இந்த அளவுக்கு இத பம்ப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா தண்ணி இப்படி அடிக்கும் இந்த ஸ்ப்ரேயர் சோ இதுதான் இன்னைக்கு நான் எப்படி ஸ்ப்ரே பண்றது காட்றேன் நான் ஆல்ரெடி இதுல வந்து இப்ப நான் காமிச்சல்லே அந்த கேப்ல எடுத்து நான் mix பண்ணி வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு போதும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செடி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நான் mix பண்ணனும் டைலூட் பண்ணனும் இதுல வந்து நான் டைலூட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இதுதான் இப்ப நான் ஸ்ப்ரே பண்ண போறேன் ஸ்ப்ரேயர் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து காத்து இதுல வந்து ஹேர் கொடுத்துருக்கோமோ கம்ப்ரஸ் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து இதோட வாட்டர் வெளியே வரும் சோ வெளியே இந்த மாதிரி வேஸ்ட் ஆக கூடாது இந்த மாதிரி நீங்க கை வச்சு சப்போர்ட் கொடுங்க அப்பதான் வந்து நம்ம அடிக்கிற ஸ்ப்ரேயர் கரெக்ட்டா போகும் ரெய்னி டைம்ல இந்த மாதிரி இது யூஸ் பண்ணாதீங்க வேஸ்ட் ஆயிடும்
ஸோ நல்லா வந்து இலைக்கடியிலலாம் போகணும், மேலே மட்டும் அடிச்சு விட்டுறாதீங்க. அப்போ தான் வந்து செடி இந்தளவுக்கு கரெக்டாக வரும். மேலே மட்டும் அடிச்சு விடுறதுல எந்த யூஸும் இல்லை. செடி நல்லா தள்ளி கிளைகளை நல்லா தள்ளி அடிக்கணும். பாருங்கள், நான் கம்ப்ரஸ் கொடுத்த வரைக்கும் வந்து வந்தது, அதுக்கப்புறம் பாருங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. திரும்ப வந்து இதை தூக்கி ஒரு 5 டைம்ஸ் அல்லது 2 டைம்ஸ் வந்து இந்தளவுக்கு நான் ப்ரெஷர் கொடுத்தா போதும், கீழே பபிள்ஸ் வருது பாருங்கள், அது இப்படி வரணும். ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். பாருங்கள், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி அடிக்கணும், அப்போ தான் வந்து எல்லா லீவ்ஸ்க்கும் வரும். இந்த மாதிரி கிளைகள் இருந்தால் தூக்கி அடிங்க. கையிலெல்லாம் பட்டால் ஒன்றாகாது, ஸோ தைரியமாக அடிக்கலாம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக், கையில் எதுவுமே ஆகாது, கெமிக்கல் இல்லாமல். எல்லா கிளை பூச்சி மருந்து அடிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லா கிளைகளும் தூக்கி அடிக்கணும். மெயின் வந்து இந்த ஷூட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து கரெக்டாக இது ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றையும் பாதியமாக அச்சுட்டெல்லாம் போனீங்கன்னா எந்த ரிசல்ட்டுமே இருக்காது. மீன் நீங்கள் வந்து வீட்டில் மீன் செஞ்சிங்கன்னா அந்த தண்ணி கூட நம்ம இந்த வீட்டில் வந்து மீன் செஞ்சிங்கன்னா அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இல்லைன்னா வேர்க்கிட்ட கூட ஊற்றி விட்டுருங்க. அதுவும் இதுவும் ஒன்று தான். இது இல்லாதவங்க நீங்கள் அந்த யூஸ் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ரிசல்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஃபிஷ் வந்து செய்யலை, ஸோ அதனால் மீன் அமிலம் நான் ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்கேன். இன்னும் பயங்கரமாக குத்துது கையெல்லாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இலையில் தண்ணி இருக்கணும், அப்போ தான் வந்து செடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அடியிலெல்லாம் கூட இப்படி தான் ஸ்ப்ரே பண்ணணும் நம்ம. ஸோ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆச்சு, திரும்ப வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம். நர்சரியில் பார்த்தீங்கன்னா இது 250 உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஃபெர்டிலைசர் ஃபேக்ட்ரி பார்த்தீங்களா, அங்கே கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ எனக்கு நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இது தான் பெஸ்ட்டாக தெரியுது. ஸோ நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இலைக்கடியிலும் அடிக்கணும், அப்போ தான் வந்து பூச்சி இல்லைன்னா வேறு எதாவது இருந்தால் கூட போகும். இலைகள் மேலே அடிக்கும்போது சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிட்டு செடி நல்லா க்ரோத் இருக்குன்னு சொன்னேன், அதாவது ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணது இது தான். ஓகே, ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் இது தான். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். யூஸ் அதாவது தெரியாதவங்க கூட இதை வந்து நெசரில் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. கரெக்டாக என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் ரோஜா செடி அந்தளவுக்கு வளரும். ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரம் க்ரோத்தாகவும் இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எம்பி டெரஸ் கார்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.